நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடலூர் பேரிடர் கால வானொலி 107.8, இந்தியாவின் முதல் பேரிடர் கால வானொலி. கடலூர் பேரிடர் கால வானொலி 107.8 இணைந்துள்ள நேயர்களே, இப்பொழுது கடலூர் மாவட்ட முதன்மை நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரான மேடம் திருமதி கோவிந்தராஜன் திலகவதி அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல், பேரிடர் காலங்களில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் மூலம் என்னென்ன தேவைகள் கிடைக்கவிருக்கிறது என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. வணக்கம் மேடம். வணக்கம் திரு ஜான் நெல்சன். இந்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அப்படின்னா என்ன மேடம்? முதலில் கடலூர் மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழுவின் சார்பாக இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. சட்டப்பணிகள் ஆணைக்குழு சட்டம் 1987 கீழ் அமைக்கப்பட்ட ஒரு சட்டப்படியான அமைப்பை தான் இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழு என்பது. இது வந்து மாநில அளவில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தாலுகா அளவிலும் மாவட்ட நீதிமன்றங்கள் நீதிமன்ற வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது. மாவட்ட அளவில் பார்க்கும்போது மாவட்ட நீதிபதி அதன் தலைவராகவும் ஒரு சார்பு நீதிபதி அதன் செயலாளராகவும் செயல்பட்டு வருகிறார்கள். பணிகள் என்னன்னா, அனைவருக்கும், அதாவது சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் சட்டம் சேர வேண்டும், அதுவும் இலவசமாக சட்ட உதவிகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆணைக்குழுவின் நோக்கமாகும். பேரிடர் சமயங்கள்ல உங்களோட செயல்பாடுகள் தனித்துவமா அதுல இருக்குங்களா? பேரிடர் என்ன? பேரழிவு. அந்த பேரழிவு இரண்டு வகையாக உள்ளது. ஒன்று வந்து இயற்கை பேரழிவு, மற்றொன்று மனிதனால் ஏற்படக்கூடிய பேரழிவு. இயற்கை பேரழிவுன்னு நீங்க சுனாமியால் பாதிக்கப்படுறது, பெருவெள்ளம், நில அதிர்வுகள், இது மாதிரி நிறைய இருக்கு. அது வந்து இயற்கை பேரழிவாகும். மேன்மேடுன்றது வந்து சில மத கலவரங்கள், அப்புறம் பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து டிசாஸ்டர்ஸ் நடக்கும். இவங்க எல்லாமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இத்தகைய பேரிடர்கள்ல வந்து மக்கள் பெருமளவு பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பேரிடர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பாதிப்புகள் ஏற்படுகிறது. அதுல வந்து இப்ப சமுதாயத்துல பின்தங்கிய மக்கள் வந்து ரொம்பவே இதனால கஷ்டப்படுறாங்க. எப்படி அதுல அந்த அதிர்வுல இருந்து வெளிவர முடியாம அவங்க தவிக்கும் போதுதான் நம்ம மாநில அளவிலும் சரி, தேசிய அளவிலும் சரி, அரசாங்கம் வந்து பல நலத்திட்டங்கள் உருவாக்கி வச்சிருக்கு. இந்த நலத்திட்டங்கள் வந்து இந்த மக்களுக்கு சென்று அடைகிறதா, அதை கண்காணிப்பது தான் எங்களுடைய நோக்கம். அது வந்து அவங்களுக்கு சரியான முறையில சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பணி. சேவை செய்யறதுக்கு தனியா நீங்க ஏதாவது குழு அமைக்கிறீங்க? நிச்சயமாக. இது வந்து ஒரு கோர் குரூப்பிங்னு எங்க சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிருக்கோம். அதுல மூத்த நீதிபதிகள், இளம் வழக்கறிஞர்கள், மருத்துவ குழு, இவங்கெல்லாம் இருக்காங்க. நாங்க பேனல் தயார் பண்ணி அதுல இருக்கிறவங்களை செலக்ட் பண்ணி ஒரு குழு அமைச்சிருக்கோம். எங்கெல்லாம் பேரிடர் பேரழிவு இருக்குன்னு எங்களுக்கு வந்து தகவல் கிடைக்கிறதோ உடனடியாக எங்க குழு அங்க சென்று மற்ற அரசு அமைப்பு, அரசு அல்லாத அமைப்பு, என்ஜிஓஸ் இவங்களா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட சேர்ந்து நாங்க செயல்படுகிறோம். அவங்களுக்கு முதல்ல என்ன, பாதுகாப்பான இடத்துக்கு அவங்களை கொண்டு போறதுக்கு அதுக்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறதா. இதுல என்ன பிரச்சனைனா, அரசாங்கம் பல நிவாரண திட்டங்கள்லாம் அது அவங்களுடைய வகையில அவங்க செயல்பட்டு வருகிறார்கள். இது பயனாளிகளுக்கும் அவங்களுக்கும் உள்ள சில இடைவெளிகள் பல கட்டங்கள் தாண்டி செல்லும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து அது சரியான முறையில் வந்து அது செயல்படுவது இல்லைன்றது எங்களுக்கு கிடைத்த தகவல் படி நாங்கள் அது கண்காணித்து வருகிறோம். அதனால நாங்கள் அதில் தலையீடு செய்து இது சரியான முறையில் மக்களை போய் அடையணுன்றது தான் எங்களுடைய சட்டப்பணி ஆணைக்குழுவின் நோக்கம். அப்படி அவ்வாறு செயல்படும் போது இவங்களோட இணைந்து செயல்பட்டால் தான் எங்களுடைய பணிகள் வந்து எங்களுக்கு மிக எளிதாக இருக்கும். அதுக்காக நாங்கள் அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி தான் இதை செயல்படுகிறோம். அரசு, அரசு சாரா அமைப்பு, நிதித்துறை, இது வந்து மூன்றும் சேர்ந்து ஒரு டீம் அமைச்சு நீங்க மக்களுக்கு செய்யறதா சொல்றீங்க. இதே மாதிரி மக்களை வந்து உங்களை தொடர்பு கொள்றதுக்கு நீங்க ஒரு பாலமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன், அப்படித்தானே மேடம்? கண்டிப்பா கண்டிப்பா. பொதுவா வந்து நீதித்துறைன்னா அது ஒரு எட்டாத கனின்னு பொதுமக்கள் இடையாது யாரும் ஒரு நீதிபதியை வந்து சந்திக்க முடியாது. அந்த நீதித்துறைன்றது மக்களிடையே ஒரு ஒரு விதமான ஒரு அச்ச உணர்வோடு தான் அவங்க அணுகுவாங்க. ஆனா அதிலிருந்து தனிப்பட்டது தான் எங்க சட்டப்பணி ஆணைக்குழுன்னு. நீங்க மிக எளிதாக அந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதிபதியை அணுகி உங்களுடைய மனுக்களை வந்து இதுக்கு வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் இல்லை உங்களுக்கு வசதி இருக்கணும் எந்த விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. அங்கே உள்ள இந்த பேரா
உதவியாளர்கள் நிறைய அங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட உங்க மனுக்களை கொடுத்து அந்த வாலண்டியர்ஸ் கிட்ட கொடுத்தா அந்த மனுவே அவங்களே, எந்த நீங்க நேரா போய் உங்க குறைகளை சொன்னா போறோம், அவங்களே மனுக்களை தயார் செய்து என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அதை அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இது அனைத்துமே எந்த வித செலவும் இல்லாம ஃப்ரீ லீகல் எய்டு நாங்க செய்து கொடுக்கறோம். மேடம், இப்ப அந்த பேரிடர் சமயங்கள்ல வந்து உங்களை வந்து தொடர்பு கொள்றோம் நாங்க, அப்போ வந்து ஏதாவது வயது வித்தியாசங்கள் அல்லது வந்து யார் அணுகணுன்ற மாதிரியான வசதி படைத்தவர்கள் ஏழை இந்த மாதிரி ஏதாவது பாகுபாடு இல்லை? இதுக்கு எந்த குறிப்பிட்ட இதுவும் கிடையாது. யார் வேண்டுமென்றாலும் அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் அதுதான் அவங்க வந்து அணுகலாம். பாதிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் இந்த எங்க குழுவை வந்து அவங்க அணுகலாம், அதற்கான உதவிகள் நாங்கள் செய்து கொடுப்போம். கடலூர் மாவட்டம் முழுமைக்கும் இந்த சட்டப்பணிகள் கொண்டு செல்லணும் அப்படின்னா பாதிக்கப்பட்ட நபர் வந்து கடலூருக்கு தான் வரணுமா, பக்கத்திலே இருக்கிற ஏதாவது ஒரு நீதிமன்றத்தை அணுகலாமா அவங்க? கடலூரை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்ட வளாகத்துல இந்த சட்டப்பணி ஆணைக்குழுவுடைய அலுவலகம் உள்ளது. தாலுகா அலுவலகம் பார்த்தீங்கன்னா அந்தந்த தாலுகாலையும் ஒரு ஒரு இது இருக்கு. இப்ப கடலூர் மாவட்டத்தில் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ், பீச் போன்ற இடங்கள் எங்க மையங்கள் செயல்பட்டு வருகிறது. அங்க கொண்டு போய் உங்க மனுக்களை கொடுக்கலாம். நீதிமன்ற வளாகத்தில் 7 தாலுகாவில் செயல்பட்டு வருகிறது. சட்டப்பணி ஆணைக்குழு வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கு. அரசு, அரசு சாராத நிறுவனங்கள் இவங்களோட சேர்ந்து செயல்படுகிறது. இந்த நிவாரணங்கள் சரியான முறையில் அவங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்றடைகிறதா என்பதை கண்காணிப்பது எங்களுடைய பணி. பேரழிவிலிருந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அந்த பாதிப்பிலிருந்து வெளிவருவதற்கான அனைத்து உதவிகளும் எங்கள் மூலம் செய்து கொடுக்கப்படுகிறது. பேரிடர்கள் காலங்களில் வந்து குடும்பங்கள் பிரிந்திருக்கும், இழப்புகள் அதிகமாக இருக்கும், பொருட்சேதம் இருக்கும், உயிர் சேதம் இருக்கும். அந்த பாதிப்பிலிருந்து அவங்க வெளிவருவதற்கான மருத்துவ உதவிகள், அரசாங்கத்து மூலமா அவங்களுக்கு சில இழப்புகளை ஈடு செய்ய முடிகிற அளவுக்கு எங்களால முடிஞ்ச அவங்க கொடுக்கற மனுவை வச்சு நாங்க பரிந்துறோம். வங்கியில கடன் வாங்கி ஒரு புதிய தொழில் செய்யணும்னு நினைச்சா அந்த வங்கிக்கு நாங்க பரிந்துரை செய்யறோம். அந்த பரிந்துரையும் எங்க ஆணைக்குழுவின் மூலமாக நாங்கள் செயல்படுத்துகிறோம். அப்புறம் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணுமா, எந்த ஒரு துறைக்கு அதோடைய பங்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து இவங்களுடைய மனுவை வந்து நாங்க ஃபார்வர்ட் பண்ணி உடனடியாக அதனுடைய நடவடிக்கை எடுப்பதற்கு அதை நாங்க தொடர் ஃபாலோ அப் ஆக்ஷனோட இதை செஞ்சுட்டு இருக்கோம். பேரிடரில் முக்கியமான சில குடும்ப அட்டை இல்ல வீட்டு பத்திரங்கள் இல்ல பள்ளி சான்றுகள் இது மாதிரி பல ஆவணங்கள் சேதமடைய வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க வந்து பாதிக்கப்பட்டவர்கள் என்னென்ன மாதிரியான ஆவணங்கள் அவங்களுக்கு வந்து சேதமடைஞ்சிருக்குன்னு எங்களுக்கு ஒரு மனு மூலமா அவங்க தெரிவிச்சாங்கன்னா அந்த துறை, இப்ப குடும்ப அட்டைன்னா அது சார்ந்த துறைக்கு இவங்களுடைய மனுவை அனுப்பிச்சு இவங்க அங்கே என்ன இப்போ பர்டிகுலர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுகிறதோ அவங்க கொடுக்கலாம். சப்போஸ் அந்த இதில் வந்து அவங்களுக்கு ஒரு உடனடியான நிவாரணம் கிடைக்கலைன்னா அவங்க மீண்டும் எங்களை அணுக சொல்லுவோம். நாங்களும் அதை ஃபாலோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு அதோடைய தகவல் சேகரிச்சுட்டே இருப்போம். அவங்களுக்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்கலன்னா மீண்டும் எங்களை அணுக சொல்லும் போது அவங்களுடைய மேலதிகாரிகளுக்கு தெரிவித்து அவங்களுக்கு அது உடனடியாக கிடைக்கிறதுக்கான ஆயத்தங்கள் செய்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு உங்களை கடலூர் பேரிடர் கால வானொலி நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேற்கொண்டு மக்களுக்கு ஏதாவது நீங்க தகவல் சொல்ல விரும்புறீங்களா? இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழு மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என மாவட்ட சட்ட பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர் என்ற முறையிலும் கடலூர் மாவட்ட முதன்மை நீதிபதி என்ற முறையிலும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் 107.8. இது கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து செயல்படுகிறது.